இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. திருச்செந்தூர் சுடலைமாட சுவாமி கோவில் கொடை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் புகழ்பெற்ற தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலய திருவிழா கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. ஒலிம்பிக் ஜோதி ஜூலை 26 கோவை கொண்டு வரப்பட்டு கொடிசியா வளாகத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ராமச்சந்திரன், முத்துசாமி, சுவாமிநாதன் ஆகியோர் கிராண்ட் மாஸ்டர் ஷாம் சுந்தரிடம் அளித்தனர். ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான கிறித்தவ மக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் புகழ்பெற்ற தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலய திருவிழா கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை 26 தொடங்கி ஆகஸ்ட் 5 வரை 10 நடைபெறும். இத்திருவிழா நாட்களில் உலக நன்மை, உலக சமாதானம், மாணவ மாணவிகள் கல்வி மேன்மை, வியாபாரிகள், மீனவர்கள், பனை தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான சிறப்பு திருப்பலிகள் நற்கருணை பவனி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர். 10 திருவிழாவில் நகர வீதிகளில் பனிமய அன்னையின் திருவுருவ தேர்பவனி நடைபெறும் என மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி அறிவித்துள்ளார். கூட்டு திருப்பலிக்கு பிறகு ஆலயத்தின் முன்புள்ள கொடிக்கம்பத்தில் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் பங்கு தந்தை குமார் ராஜா முக்கிய பங்கு நிர்வாகிகள் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது. அப்பொழுது பனிமய அன்னையின் வேண்டி குரல் எழுப்பியும் சமாதான புறாக்களை பறக்கவிட்டும் திருவிழா தொடங்கியது. அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், ஆணையர் சாருஸ்ரீ, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுடலைமாட சுவாமி கோவில் கொடை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் மேலத்தெரு யாதவர் சமுதாய சுடலைமாட சுவாமி கோவில் கொடை விழாவையொட்டி ஜூலை 25 மாலை 5 சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சண்முக விலாசத்திலிருந்து தீர்த்தவாரி எடுத்து திருவீதி வழியாக கோவில் வந்து சேர்தல், 8:30 சுவாமிக்கு கும்பம் ஏற்றுதல் வைபவம் நடைபெற்றது. 12 குடியழைப்பு தீப ஆராதனையைத் தொடர்ந்து காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஜூலை 26 காலை 5:30 சுவாமிக்கு விசேஷ தீப ஆராதனையைத் தொடர்ந்து சுவாமி நகர்வலம் சுற்றி வருதல், காலை 9:30 வில்லிசை, பகல் 12 சுவாமிக்கு அலங்கார தீப ஆராதனையைத் தொடர்ந்து மேல தாடத்துடன் சுவாமி நகர்வலம் சுற்றி வருதல், பகல் 1 அன்னதானம் வழங்கப்பட்டது. 12 சுவாமிக்கு அலங்கார தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 1:30 சிறப்பு வான வேடிக்கை நடைபெறுகிறது. 27 அதிகாலை 4 படைப்பு தீப ஆராதனையை தொடர்ந்து காலை 7 அன்னதானம் வழங்கப்படுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மேலத்தெரு யாதவர் மகாசபை மற்றும் கொடை விழா கமிட்டியாளர்கள் செய்து வருகின்றனர். பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரை பொறுப்பேற்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியரை பொறுப்பேற்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள கல்வித்துறை மாணவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்து அனைத்து பள்ளிகளுக்கும் 77 வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. தலைமை ஆசிரியர் உட்பட அனைத்து ஆசிரியர்களும் பள்ளி தொடங்குவதற்கு முன்பாகவே பள்ளிக்கு வர வேண்டும். பள்ளியில் மாணவர்கள் சாலை விபத்து உள்ளிட்ட எந்த சம்பவம் நடைபெற்றாலும் உடனடியாக முதல்வர் கல்வி அலுவலர் தெரிவிக்க வேண்டும். குடிநீர், கழிப்பறை, ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவர்கள் எண்ணிக்கை, ஆசிரியர் காலி பணியிட விவரம் போன்றவற்றை
முதன்மை கல்வி அலுவலரிடம் அனுமதி பெறாமல் ஊடகங்களுக்கு தெரிவிக்கக்கூடாது. பேருந்தில் வரும் மாணவர்கள் மேற்கூரையில் அமர்ந்து வருவதை தவிர்க்க இறைவணக்க கூட்டத்தில் தக்க அறிவுரை வழங்க வேண்டும். பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை விட்டால் அதுகுறித்து முதன்மை கல்வி அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். வகுப்பறை பற்றாக்குறை காரணமாகவும் அல்லது இதர காரணங்களுக்காக மரத்தடியில் வகுப்பறைகள் நடத்தக்கூடாது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய சத்துணவை தலைமை ஆசிரியர் ஆய்வு செய்து தரத்தையும் சுகாதாரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும். அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் தினமும் ஒரு மணி நேரத்திற்கு ஒருமுறை மின்னஞ்சலை திறந்து பார்த்து அவற்றிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் பள்ளி வகுப்பறைகளில் கைபேசி பேசுவதை தவிர்க்க வேண்டும். அலுவலர்கள் ஆய்வு செய்யும் போது ஆசிரியர்கள் கைபேசி பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவர்களை எந்த காரணம் கொண்டும் ஆசிரியர்கள் சொந்த வேலைக்கு அனுப்பக்கூடாது. மாணவர்களுக்கு அவர்களின் மனதை பாதிக்கும் வண்ணம் எந்தவித தண்டனையும் வழங்கக்கூடாது. மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு கட்டாயம் அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பாடு பயிற்சி அளிக்க வேண்டும். மாணவர்கள் கைபேசி கொண்டு வருவதை தவிர்ப்பதோடு ஜங்க் ஃபுட் கொண்டு செல்வதையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழுதான கட்டிடத்தில் மாணவர்களை அமர வைக்க கூடாது என்பன உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை ஆசிரியர் பொறுப்பு என்பது மாணவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளிகளில் ஏற்படும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்பதுடன் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என உறுதியளித்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான கிறித்தவ மக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலய திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இத்திருவிழா தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் காலை 5:30 திருப்பலியும் மாலை 6:30 திரு யாத்திரை திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழாவான ஜூலை 25ஆம் தேதி ஆலயத்தில் காலை மாலையில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நற்கருணை பவனி மற்றும் நற்கருணை ஆசிர் நடைபெற்றது. இதில் பங்கு இறை மக்கள் மற்றும் கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து ஜூலை 26ஆம் தேதி 10ஆம் திருவிழாவினை முன்னிட்டு அதிகாலை 4 மணி, காலை 5:30 மணி, காலை 6 மணி, காலை 7 மணிக்கு கூட்டு திருப்பலி தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு சிறப்பு திருப்பலிகளை தொடர்ந்து காலை 10:45 கோவிலில் இருந்து புறப்பட்ட தேர் பவனியின் போது மிக்கேல் தூதர் முன் செல்ல சப்பரத்தில் புனித சந்தியாகப்பரும் ஆலய திருத்தேரில் மாதாவும் 4 வீதிகளில் வலம் வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. வழி நெடுகிலும் கிறிஸ்தவர்கள் உப்பு மிளகு மலர்தூவி வணங்கினர். பக்தர்கள் தங்களது குழந்தைகளுக்கு முடிக்காணிக்கை செலுத்தியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். செஸ் ஒலிம்பியாட் ஜோதி செஸ் கிராண்ட் மாஸ்டர்களிடம் வழங்கப்பட்டது. 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் துவங்க உள்ள நிலையில் ஒலிம்பிக் ஜோதி ஜூலை 26ஆம் தேதி கோவை கொண்டு வரப்பட்டு கொடிசியா வளாகத்தில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ராமச்சந்திரன், முத்துசாமி, சுவாமிநாதன் ஆகியோர் 4 மாவட்டங்கள் அந்த ஜோதியினை செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஷாம் சுந்தரிடம் அளித்தனர். இந்த ஜோதி ரேஸ் கோர்ஸ் பகுதியில் இருந்து கொடிசியா அரங்கு வரை கொண்டு வரப்பட்டது. இதற்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடிசியா அரங்கிலும் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடிசியா அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்டு சாதனைகள் புரிந்த வீரர் வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் சிறப்புரையாற்றினர். இதைத் தொடர்ந்து பரதம், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள், மேற்கத்திய நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதனை அடுத்து அதிவிரைவு சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. இதில் 10 மாணவர்களுடன் கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் சதுரங்கம் விளையாடினார். இதில் செஸ் கேக் வெட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து 16 மாவட்ட பிரதிநிதிகளிடம் மாதிரி ஜோதிகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவைக்கு கொண்டு வர ஒலிம்பியாட் ஜோதி கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தரிடம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள், மேற்கு மண்டல ஐஜி சுதாகர், கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், மாவட்ட வருவாய் அலுவலர் லீலா அலெக்ஸ், மேயர் கல்பனா ஆனந்த்குமார், செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் சுந்தர் உட்பட செஸ் ஒலிம்பியாட் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியினை காண்பதற்கு கோவை மாவட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் 2000-க்கும் மேற்பட்டோர் அழைத்து வரப்பட்டனர். செஸ் ஒலிம்பியாட் என்பது இதை வந்து நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்தலாம் என்று அவர் அந்த ஆர்வத்தையே அந்த சங்கத்தை சார்ந்த செல்ல சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்த பின்புதான் இந்த செஸ் வந்து குறுகிய காலத்தில் இந்த விளையாட்டுப் போட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. குறுகிய காலத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும்
செய்த தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த செஸ் போர்டு இருக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளார் என்றால், இந்த செஸ் என்பது எல்லா விளையாட்டு போட்டிகளிலுமே அறிவு சார்ந்த போட்டிகளாக இருந்தாலும் இதில் அறிவு கூர்மை அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு. அதனால் அவ்வளவு முக்கியத்துவமான போட்டி என்று நினைத்து அதில் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் கூறியிருப்பது நமக்கெல்லாம் பெருமை தருகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்கள் எல்லாம் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்தின் வாயிலாக அந்த செஸ் ஒலிம்பிக் லைட்டை அந்த மாவட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தி சென்னைக்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த நாலு மாவட்டத்திலிருந்தும் எங்களை எல்லாம் அழைத்துள்ளார்கள். சிற்று ஏறக்குறைய சென்னையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய, அதாவது ஒரு செலவாகும் 75 கோடி ரூபாய் செலவாகும் என்று அந்த துறையைச் சேர்ந்த அந்த செஸ் சங்கத்தின் தலைவர் கூறியப்போது கூட ஒரு துளி கூட சிந்திக்காமல் உடனடியாக இதனை இந்த தமிழ்நாட்டுக்கு நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று உத்தரவிட்ட முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். கடந்த 28 வருடங்களாக வாடகை கட்டிடத்தில் வணிகம் செய்து வந்த நிலையில் வாடகைதாரர் அளித்த புகாரின் பேரில் கட்டிடத்தின் முன் கொட்டகை அமைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை ஆரஸ்புரம் பகுதியில் கடந்த 1993 முதல் வாடகை கட்டிடத்தில் அலுவலகம் அமைத்து வணிகம் செய்து வந்தவர் மலைசாமி. இந்நிலையில் கட்டிட உரிமையாளருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்டிட உரிமையாளர் மலைசாமியை காலி செய்ய கூறியுள்ளார். இது தொடர்பாக மலைசாமி கூறுகையில், நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தாம் நிலத்தில் கட்டிடம் மற்றும் உட்புற வேலைகளுக்கு செலவு செய்த ₹3.5 கோடியை தர வலியுறுத்தி 2வது கூடுதல் பிரிவில் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், மாவட்ட அமர்வு நீதிமன்றம் கோவை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த ஜனவரி மாதம் அலுவலகத்தை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றபோது அலுவலகத்திற்கு எதிரே உள்ள காலி நிலத்தில் தற்காலிக கொட்டகை அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பெயர் மல்லையசாமி, வயசு 62, ஆரஸ்புரம் கிழக்கு சம்பந்தம் வீதி இல்லை கோல்டன் சன் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவன ஏற்றுமதி நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கணபதி இம்பெக்ஸ் என்ற ஏற்றுமதி நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். இது வரைக்குமே இந்த இடத்துல நான் வரும்போது முன்னாடியே 1000 ஸ்கொயர் ஃபீட் மெட்ராஸ் ஆர்சியோட பழைய பில்டிங் இருந்தது, அதுக்கு பின்னாடி காலி இடமா இருந்தது. அப்புறம் எனக்கும் இடத்து லேண்ட் ஓனர் ஜெகநாதன் என்பவருக்கும் ஒரு வாய்மொழி ஒப்பந்தப்படி மேலையும் கிளையும் கிட்டத்தட்ட ஒரு 9000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் என்னுடைய சொந்த செலவில் கட்டினேன். என்னுடைய வியாபார இதுக்காக கட்டின பிறகு அதை வந்து 25 வருஷமாக நான் வாடகை சரியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் 2018 அவருக்கும் எனக்கு சில கருத்து வேறுகள் ஏற்பட்டதுனால நான் இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு என்னுடைய பணத்தை கேட்டபோது அவர் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஸோ அது சம்மந்தமாக நான் நீதிமன்றத்தை அணுகினேன். அதனுடைய கேஸ் நம்பர் வந்து 1284/2018 கேஸ் நிலுவையில் இருக்குது. இந்த இதனுடைய தொடர்ச்சியாக 6/1/2022 அன்னைக்கு சில அடியாட்களுடன் ஜெகநாதன் நைட்டு நாங்கள் வீட்டுக்கு போன பிறகு உள்ளே வந்து நுழைஞ்சு தற்காலிகமாக முன்னாடி இருக்கிற கார் ஷெட்டில் கூடாரம் அனுப்பிச்சு இது 7 மாதமாக தங்கிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமாக பல முறை சிஎம் செல்லுக்கும் மற்ற எல்லா மீடியா நல்ல எல்லா இதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துமே நடவடிக்கை எடுக்காமல் நிலுவையில் இருந்துட்டு வந்திருந்தது. மறுபடியும் இப்போ புதுசாக வந்திருக்கிற நம்ம கமிஷனர் ஐயா கிட்ட கடந்த 10 நாளாக 3 தடவை போய் அவரை பார்த்து என்னுடைய நிலைமையும் என்னுடைய சூழ்நிலையும் பார்த்து அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, நேற்று அதனுடைய தொடர்ச்சியாக அவர் வந்து என்னுடைய ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு சரியாக இருக்கிறதுனால அவர் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி நேற்று நைட்டு எஃப்ஐஆர் போட்டு முன்னாடி நிறுத்தின்ற டூவீலர் வண்டி கிட்டத்தட்ட 20-25 வண்டி இருந்தது, அதெல்லாம் காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இன்னும் சில கூடார அமைச்சின்னா சில நபர்கள் உள்ளே தங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். மேலும் இந்த 2018 நான் போட்ட கேஸு கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ, எனக்கு வர வேண்டிய பணத்துக்கு பாக்கி இருக்கிற பணத்துக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி நான் ஏற்று நடந்துக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த மீடியாவுக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறேன். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 37,824 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,728 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 60,080 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 60 ரூபாய் 80 பைசாவிற்கும் விற்பனையாகிறது. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி.